ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்திமகந்தனை ஞானப் பொழுந்தினை புன்னியில் வைத்தடி போற்றுகின்றேனே தந்தை தாயாவானும் ஷார்கதியிங்காவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருக்கோனாகுவானும் குரு ஆயகலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழன் உள்ளத்துள்ளே ஒரு பொழுதும் வாராதிட சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயங்கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சங்கரல்லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தௌ புனஃப் புனஃ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வ்யோமவத் வ்யாப்ததேஹாய தட்சிணாமூர்த்தயே நமஃ குகாரஸ்து அந்தகாரோ வை ருகாரஸ்தன்நிவர்த்தகஃ அந்தகாரநிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஹரி ஓம். நான் போன வகுப்புல விதி மதி அப்படின்னு பார்த்துட்டு இருந்ததனுடைய தொடர்ச்சியாட்டு கடமை அப்படிங்கிறதுக்கு நாம போகணும். அதுல பிரயத்தனம் காலம் தெய்வம் அப்படின்னு மூணு விஷயம் ஒரு விஷயத்தினுடைய செயலுடைய வெற்றியில பங்கு வகிக்குது. பிரயத்தனம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கையில இருக்கு, காலம் அப்படிங்கிறது யார் கையிலும் இல்லை, தெய்வம் விதி அப்படிங்கிறது கடவுள் கையில இருக்கு. அதனால நாம பிரார்த்தனை பண்றோம். அப்போ இதுல பிரார்த்தனை ஏன் பண்றோங்கிறதுக்கான ஒரு காரணமும் இதுக்குள்ள நம்ம சொல்லிடுறோம். பிரார்த்தனை பண்றதுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. இதுல ஒண்ணு, நமக்கு தெரியாத பல சக்திகள் நமக்கு செயலினுடைய பலன் கிடைக்கிறதுக்கு இடையூறாக இருக்கலாம் அல்லது அது தள்ளி போடலாம். அந்த கண்ணுக்கு தெரியாத அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம். அத கண்ணுக்கு திருஷ்டம்னா தெரிகிறது, அதிர்ஷ்டம்னா தெரியாது. அந்த தெரியாத விஷயங்களை எல்லாம் கடவுள் கணக்குல எடுத்து சரி பண்ணிக்கட்டும் அப்படிங்கிறதுனால நாம பிரார்த்தனையோட ஒரு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறோம். இதுல பிரயத்தனம்ங்கிறது முழு முயற்சி, சரியான முயற்சி அப்படின்னு எல்லாம் சொன்னேன். சாதம் கூட சேர்த்தா பிரசாதம் ஆயிடும். ஹாரம் அல்லது ஆகாரம் கூட சேர்த்தா பிராகாரம். சாந்தம் கூட சேர்த்தா பிரசாந்தம் ஆயிடுச்சு.
இந்த மாதிரி ப்ர அப்படிங்கிறது பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. முண்டகோ உபநிஷத்துல பிரமூடாகா, மூடன் கூட ப்ரா சேர்ந்தது, பிரமூடாகா அப்படின்னு கூட பயன்படுத்தப்படுது. ப்ர அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துல முழுமையான சரியான அப்படிங்கிற அர்த்தம் பிரயத்தனம் அப்படின்னு சொல்லும்போது. இந்த பிரயத்தனத்தை பத்தி கூடுதலா அடுத்த வகுப்புல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இந்த பிரயத்தனம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உத்தியமக, சாகசம், தைரியம், புத்திஹி, சக்திஹி, பராக்கிரமஹ, சடேத்தே எத்திர வர்த்தந்தே தத்ர தேவாக சகாய கிருத். பொதுவா நம்ம சொல்லுவோம், கொடுக்கிற தெய்வம் கூறிய பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு. ஆனா என்ன சொல்ல மாட்டோம் அப்படின்னா, எந்த தெய்வம் கொடுக்கும், எந்த தெய்வம் கொடுக்குங்கிறதுக்கு பதில் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. எந்த தெய்வம் கொடுக்குமா, ஷடு ஏத்தே எத்திர வர்த்தந்தே, இந்த ஆறும் எங்க இருக்குதோ தத்திர அங்கதான் தேவாகா தெய்வம் கூட சகாயமான் உதவி பண்ணுவார் அப்படின்னு. எந்த ஆறு, உத்தியமக, முயற்சி, சாகசம். முயற்சிங்கிறது சரியான முயற்சி, முழுமையான முயற்சி. சாகசம் அப்படின்னா திறமை, முயற்சி மட்டும் பண்ணா போறாது, அதை திறமையாகவும் பண்ணணும். இப்போ கிணத்துல இருந்து வயலுக்கு தண்ணி இறைக்கணும், நாம கயத்துல வாளி போட்டு இறைக்கலாம், இல்ல கப்பியில வாளிய கயிற போட்டு இழுக்கலாம். இதே மாதிரி வாளியில தண்ணியை தூக்கிட்டு போகலாம், இல்ல காக்கட்டையில தூக்கிட்டு போகலாம். காக்கட்டைன்னு ஒண்ணு உண்டு, தோளில ஒரு மூங்கில் மாதிரி குச்சி மாதிரி இருக்கும், ரெண்டு பக்கமும் வாளி மாதிரி தொங்க விட்டுருக்கோம். காவடின்னு வட இந்தியாவில் சொன்னா தெரியும், வட இந்தியாவில் அந்த மாதிரி இதுதான் காவடின்னு சொல்றாங்க. நம்ம ஊர்லயும் காவடி இருக்கு, நம்ம ஊர் காவடி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, பல விதமான காவடி நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு செயலை கொஞ்சம் புத்திசாலித்தனமா திறமையா செய்தோம்னா அதை எளிமையாகவும் செய்யலாம். சாகசம் திறமையா செய்கிறது, தைரியம் அஞ்சாமல் செய்கிறது. இந்த இடத்துல தைரியம்ங்கிறது அந்த அர்த்தத்துல எடுத்துக்கிறேன். என்ன தைரியம்ங்கிறது, தீஹிங்கிற வார்த்தையிலிருந்து வரும், தீரக அப்படின்னு மாறி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். பராஞ்சிகானி வெத்ருண ஸ்வயம்பூகு, ஸ்வயம்பூ கடவுள் நம்முடைய இந்திரியங்களை எல்லாம் வெளிமுகமாக படைத்தார். பிராஞ்சிகானி வேதிருண ஸ்வயம்பூகு தஸ்மாத் பராங் பஷ்யதி நான் அந்த ஆத்மன். அதனால நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் எப்பவுமே வெளி உலகத்தையே பார்த்துருக்கு, நம்முடைய ஆத்மாவை தேட மாட்டேங்குது, நிம்மதியை தேட மாட்டேங்குது, உலகியல் இன்பங்கள்லயே தெரியுது, நிலையில்லாத உலக இன்பங்கள்லயே தெரியுது, நிலையான ஆத்ம இன்பத்தை தேட மாட்டேங்குது. கஷ்டித் தீரக, ஏதோ ஒரு அறிவாளி, ஆவிருத்த சக்ஷுகு, அவன் கண்ணு உள்ள பார்த்து திரும்பி இருக்கு, அவன்தான் அதை கண்டடைகிறான் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. பிரத்யேக ஆத்மானம் ஐக்ஷத்து, தன் ஆத்மாவை பார்க்கிறான் அப்படி. மீரா பஜன்ல கூட ஒரு பாட்டு உண்டு நினைக்கிறேன், இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். அதுல என்னுடைய கண்ணு எல்லாருடைய கண்ணு அப்படி வெளியே பாக்குது, என் கண்ணு அப்படி உள்ள திரும்பி பாக்குது, உள்ள இருக்கக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பாக்குது அப்படின்னு வரும். அதே மாதிரி அந்த இடத்துல தீரகங்கிறது தீ புத்தி அப்படிங்கிறது அறிவாளிங்கிற அர்த்தத்துல வருது. இந்த இடத்துல நம்ம தைரியம் அஞ்சாமை அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கோம். அஞ்சாமைனா என்ன அப்படின்னா, நடக்குமோ நடக்காதோ, ஜெயிக்குமோ ஜெயிக்காதோ, நினைச்ச மாதிரி நடக்குமோ நடக்காதோ, இந்த பதட்டம்,
விவேகானந்த சுவாமி கர்மத்தை செய் பலனை எதிர்பாராதேன்னு சொல்றார். அப்படி அவர் சொல்லும் போது அந்த இடத்துல அவருடைய சொல்ல விரும்புகிற அர்த்தம் இதுதான். அவர் வந்து பலனை எதிர்பார்க்காம காரியம் செய்யணும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ல வரல. அவருடைய வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, ரிசல்ட் மேல ஒரு பரிதவிப்பு, பதட்டம், பயம் அதெல்லாம் இல்லாம பண்ணணும் அப்படிங்கறது தான் சொல்றாரு. இந்த இடத்துலயும் தைரியம் அப்படிங்கிறது ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாம இருக்கிறது, அதற்கு வரக்கூடிய தடைகளை பத்தி பயப்படாம இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட பயம் இல்லாம இருக்கிறது தான் தைரியம். அப்புறம் புத்திஹி, அறிவாளித்தனமா இருக்கிறது. அறிவாளித்தனம் அப்படிங்கிறது நாம வந்து ஒரு நாளைக்கு 10 வேலை செய்யணும்னு வச்சுக்குவோம். கொஞ்சம் புத்திசாலித்தனமா திட்டமிட்டோம்னா ஒரே நேரத்தில் 2-3 வேலைகள் செய்ய முடியும். ஒரு உதாரணத்துக்கு, அடுப்புல உலைக்கு தண்ணியை வைக்கிறோம், சைடுல அரிசியை களைகிறோம். அந்த உலை தண்ணி கொதிச்சு வரும்போது அரிசி களைஞ்சு களைஞ்சிருப்போம், அரிசியை தூக்கி உலையில போட்டுடலாம். இல்ல தனியா ஒருக்கு அரிசி அளைகிறது, தனியா ஒருக்கு உலைய வைக்கிறதுன்னு 2 வேலை பண்ண வேண்டியது இல்லை. பருப்பை சாம்பாருக்கு போடுறோம், பருப்பு வேகிற நேரத்துல காய்கறியை கழுவி வெட்டி ரெடி பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒரே சமயத்துல 2 வேலை செய்ய முடியும், மூணாவது ஒரு வேலையும் செய்யலாம். இதெல்லாம் செய்யும் போது மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தா மந்திரங்களை சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல வீட்டுல டேப் ரெக்கார்டர் மாதிரி ஏதாவது இருந்தா அதை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இதை வேலையெல்லாம் செய்யலாம். அப்ப காது ஒரு வேலையை செய்துட்டு இருக்கும், கை ஒரு வேலையை செய்துட்டு இருக்கும், பிரச்சனை இருக்காது. ஒரே சமயத்துல அப்படியே 2-3 வேலை செய்ய, ஒவ்வொரு புலனும் தனித்தனியா வேலை செய்ய முடியும். நம்ம ரொம்ப பயிற்சி இருக்கக்கூடிய ஒரு வேலையில நமக்கு மனசு ஈடுபடணும்னு கிடையாது, எந்திரம் மாதிரி நம்ம செய்ய முடியும். அந்த சமயத்துல நமக்கு மூளைக்கு வேற ஒரு வேலையை கொடுக்க முடியும். இந்த மாதிரி புத்திசாலித்தனமா காரியங்கள் செய்கிறது. பொதுவா நம்ம இன்னைக்கு செய்கிறது மாதிரி நாளைக்கு அந்த வேலையை செய்யக்கூடாது. என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு செய்கிறதை விட சிறப்பா நாளைக்கு அந்த வேலையை செய்யணும். அப்பந்தான் நாம அந்த வேலையை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறோம், ஈடுபட்டு செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம் எடுக்க முடியும். அதனால புத்திஹி அப்படிங்கிறது ஒரு செயல் செய்யும் போதே திறமையா புத்திசாலித்தனமா செய்கிறது. மேற்கொண்டு மேற்கொண்டு இன்னோவேட்டிவ்னு சொல்றோம் இல்லையா. பொதுவா சந்தையில ஏதாவது பொருட்கள் கிடைச்சது பாத்தீங்கன்னா, ரொம்ப அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்கக்கூடிய பொருட்கள் கிடைச்சதுன்னா பெரும்போதே சைனால செய்ததுதான் இருக்கு. நான் பல சமயங்கள்ல இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி இருந்தா நல்லா இருக்குமே நினைப்பேன். அப்புறம் பார்த்தா மார்க்கெட்ல கிடைக்காது, சைனால இருந்து செய்து வந்திருக்கும். அப்போ சைனாக்காரன் நினைக்கிறது மட்டும் இல்ல, அது பொருளாக்கி மார்க்கெட்லயும் விட்டுறான். அது இப்போ உள்ள காலத்துல நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப அதிகமா உற்பத்தி பண்ணப்பட்டு சந்தைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். முன்னாடி காலத்துல நாம ரொம்ப கஷ்டப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு எளிமையா செய்யறது மாதிரி கையடக்கமான கருவிகளா இருக்கலாம், அல்லது சின்ன டெக்னாலஜி மூலமா பண்றதா இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது இதெல்லாம் புத்திசாலித்தனம், இன்னோவேட்டிவா பண்றது. அப்புறம் சக்தி, நம்முடைய பலம், சக்திங்கிற நேரத்துல பலத்தை குறிக்கிறது. அடுத்தது பராக்கிரமக, இதெல்லாம் இருந்தது ஆனா சில ஆசாமிகள் இருப்பாங்க, கொஞ்சம் ஏதாவது பிசகிட்டா போறோம், கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிட்டா போறோம், அதோட மனசோட போய் உட்கார்ந்துருவாங்க. பராக்கிரமக, தடைகளை எல்லாம் தாண்டி போகிறது. மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உச்ச இடுக்கண் இடுக்கப்படும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். எப்படி எருமை எருது அல்லது எருமை வயல்ல உழுதுக்கு பயன்படும் போது கலப்பை ஓடுறதுக்கு இடைஞ்செல்லாம் நிறைய வரலாம், ஆனாலும் அது அதை இழுத்துட்டு போகும். அதே மாதிரி நமக்கு செய்யக்கூடிய காரியத்துல எத்தனை இடைஞ்சல்கள் வேணாலும் வரலாம், தடைகள் வேணாலும் வரலாம், அதையெல்லாம் தகர்த்துக்கிட்டு நாம முன்னே போய்கிட்டே இருக்கணும்.
இந்த தடை தாண்டும் ஓட்டம் மாதிரி நம்ம தடைகளை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுதான் பராக்கிரமம் அப்படின்னு சொல்றோம். கிரம அப்படின்னா கடக்கிறது அப்படிங்கறது அர்த்தம். பராக்கிரமம்னா தடைகளை எதிர்ப்புகளை தாண்டி போயிட்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு முயற்சிக்கு உள்ள இவ்வளவும் பிரயத்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு விஷயம் அடங்கியிருக்கு. உத்தியமாக முயற்சி, சாகசம், திறமை, தைரியம், அஞ்சாமை, புத்திகி அறிவாளித்தனம், சக்திகி வலிமை, பராக்கிரமாக தடைகளை தாண்டி உழைக்கிறது, முயற்சி பண்றது. இந்த ஆறும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். ஊக்கம் உடைமை அப்படின்னா முயற்சி உடைமைங்கிற அர்த்தத்துலதான் வள்ளுவரும் பயன்படுத்துறார். ஆக்கம் அப்படின்னா செல்வம், மகாலட்சுமி வீடு தேடி வந்து கதவை தட்டுவாளாம். அதர்னா வழி, வினாய்னா கேட்டுக்கிட்டு வருவாளாம். திருவட்டார் எங்க இருக்கு, திருவட்டார்ல இந்த அட்ரஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு நம்ம வீட்டுக்கே கதவு தட்டி வந்துருவாளாம். ஆக்கம் மகாலட்சுமி அதர் வினாய் வழிய கேட்டு செல்லும் வந்து சேருவாளாம். அசைவிலா பராக்கிரமங்கிற வார்த்தையை தான் அவர் அசைவிலாதுன்னு போடுறாரு. அசைவிலா ஊக்கம் உழைப்பு உடையவனுடைய அசைவிலா ஊக்கம் உடையான் உழை அவனுடைய வீடு தேடி அப்படின்னு சொல்ற. அதுதான் சம்ஸ்கிருதத்துல இந்த ஆறும் இருக்கிறவன் இடத்துல தெய்வம் கூட சகாயம் பண்ணும். இப்ப தெய்வத்தினுடைய சகாயம் நமக்கு வேணும்னா கூட விதிப்படி நடக்கும் அப்படின்னு சோம்பி இருக்கிறவனுக்கு ஒண்ணும் நடக்காது. முயற்சி, இந்த மாதிரி முயற்சி ஒருத்தன் பண்ணான் அப்படின்னா அவனுக்கு தெய்வமே வந்து சகாயம் பண்ணும். நாம பகவத்கீதை அதாவது மகாபாரதத்துல அத பாக்குறோம். கெட்டன புருஷன் கூட கைவிட்டு புருஷம்மாரு கூட கைவிட்டுட்டாங்க. ஆண்டவனை கூப்பிட்டா திரௌபதி, கிருஷ்ணன் வந்து காப்பாத்தினார். கிருஷ்ணன் போதும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணன் போதும்னு அர்ஜுனன் கேட்டிருந்தான். அந்த ஆயுதம் ஏந்தாத கிருஷ்ணன் தான் வீழ்த்த முடியாத பீஷ்மரை வீழ்த்தினார், ஜெயிக்க முடியாத துரோணரை ஜெயிக்க வச்சார். அப்புறம் கர்ணன், சல்யன், இப்படி யார் யாரு மலை போல நம்பி துரியோதனன் களத்துல இறங்கினானோ எல்லா மலைகளையும் தூளாக்கிட்டார். இந்திரன் வஜ்ராயுதத்தினால மலைகளை எல்லாம் தூளாக்குறான்னு ஒரு கதை இருக்கு. அது மாதிரி கிருஷ்ணன் அதெல்லாம் கீழே உதிர வச்சிட்டார், நெல்லிக்காய் மூட்டை மாதிரி உதிர வச்சிட்டார், பஞ்சாப் பரத்திட்டார் எல்லாரையும். முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய ஒரு திறமைதான். என்னைக்கு யுத்தம் பண்ணணும், எப்ப யுத்தம் பண்ணணும், யார முன்னிறுத்தி யுத்தம் பண்ணணும் அப்படின்னு காய் நகர்த்துறதுல கிருஷ்ணன் பண்ணின காய் நகர்த்தல் தான் எல்லாத்தையும் மாத்திச்சது. கர்ணன் சக்தி ஆயுதம் வச்சிருக்கிறாரா, ராத்திரி சண்டை போடுறாங்களா, இறக்கு கடவுள் கட்டின யுத்தத்துல சக்தி ஆயுதம் வீணா போச்சு. சல்லியனை வந்து கச்சி மாத்தி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களா, பரவாயில்ல எப்படியும் கர்ணனுக்கு தேரோட்டியா உன்ன கூப்பிடுவாங்க, ஏன்னா அர்ஜுனனுக்கு நான் தேரோட்டி இருக்கிறேன், சமமா அந்த பக்கம் யாரும் இல்ல, கண்டிப்பா உன்ன கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது நீ அர்ஜுனனுடைய பெருமையை பேசிக்கிட்டே இரு, அர்ஜுனனுக்கு பேசுறதுக்கு பெருமை தாராளமாவே இருக்கு, பேசிக்கிட்டே இரு அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தான். அவனுக்கே மனசு கேட்கல, சொன்னா ஏ அர்ஜுனனுக்கு நெஞ்சுக்கு குறிவை அப்படின்னா. கர்ணன் வந்து சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள, இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல பிறந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ளவன் அவன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ எனக்கு டிரைவர் ஆஃப்டர் ஆல், நீ சொன்ன நான் கேட்கணுமா, கழுத்துக்கு தான் வைப்பேன், என்ன அவ்வளவு என்ன குறி தப்பிடுமா எனக்கு, கழுத்துக்கு வச்சா கழுத்துக்கு போயிரும் அப்படின்னு நினைச்சா அவங்க கழுத்துக்கு வச்சா கிருஷ்ணன் குறிய தப்ப வச்சார். இதே மாதிரி கிருஷ்ணர் தன்னால முடிஞ்ச
அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணார். ஆனா ஆண்டவனே கூட இருந்தாலும் நம்ம பக்கத்திலேயே இழப்புகள் ஏற்படத்தான் செய்யும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நான் ஆண்டவ கும்பிடுறேன், அதனால எனக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும், ஒரு குறை எனக்கு நான் வாழ்க்கையில வரவே வராது அப்படின்னு எனக்கு நமக்கு வந்து தலைக்கு வாரது தலைப்பாட போக வைக்க முடியுமே தவிர வராமலேயே பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பலிகடா தான் அபிமன்யு. ஆனா அதுவும் கூட கிருஷ்ணன் சொன்னா கேட்காதுதான், அர்ஜுன கிட்ட சொன்னாரு அவன் எல்லாம் கூவிட்டு இருப்பானே நாய்கள் குறைக்கும் அதுக்கு பின்னாடி போகாத நீ இங்க யுத்தத்தை பாரு அப்படின்னு. இல்ல இல்ல என்ன சவால் விட்டு கூப்பிட்டுட்டா எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் போத்தான் செய்வேன் அப்படின்னு அர்ஜுனன் போனா. சரி உன் தலை எடுத்து உன் பின்னாடி நானும் வரேன் பொண்ணு கிட்டின பாவத்துக்கு அப்படின்ட்டு கிருஷ்ணா அவன் கூட போனாரு. இங்க அபிமன்யு தனியா மாட்டினா ஜராசந்தன் வாங்கின வரம் இருந்தது, அபிமன்யு இறக்க வேண்டி வந்தது. ஆனா அது நல்லதுதான், ஏன்னா அபிமன்யுன்னு ஒருத்த மட்டும் இறக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த துரியோதன கூட்டம் எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறது உலகத்துக்கு தெரியாம போயிருக்கும். எத்தனையோ அயோக்கியம் அதுக்கு முன்னாடி எத்தனையோ சம்பவம் இருக்கு, ஆனாலும் இன்னமும் கூட கர்ணன் வந்து தர்மத்தை கேட்டான் நியாயத்தை கேட்டான் சாகும் போது அப்படின்னு சொல்லிக்கிட்டு கர்ணனுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு கோஷ்டிகள் இருக்கு. கிருஷ்ணா அழகா கேட்டாரு, ஏண்டா டேய் திரௌபதிக்கு துணிய உரியும் போது உனக்கு தர்ம நியாயம் கண்ணு தெரியலையா, அபிமன்யு சுத்திட்டு கொண்டீங்களாடா அப்பெல்லாம் உனக்கு தர்ம நியாயம் கண்ணு தெரியலையா, இன்னைக்கு தர்மத்தை பேச வந்துட்டேன் அப்படின்னு கிருஷ்ணா அழகா கேட்டார். அந்த கேள்விய கிருஷ்ணன் கேட்க முடிஞ்சதுன்னா இவங்க இப்படி எல்லாம் அயோக்கியதனம் பண்ணி வச்சிருந்ததுனாலதான் கேட்க முடிஞ்சது. அத மாதிரி துரியோதனனை தொடக்கில கீழே அடிச்சு பீமன் கீழே தள்ளலாம், அப்பவும் அதே மாதிரி கேட்டாங்க, அப்பவும் கிருஷ்ண லிஸ்ட் போட்டான் நீ என்னெல்லாம் அயோக்கியதனம் பண்ண அப்படின்னு. அயோக்கியனுக்கு தர்மத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன யோக்கியதை, எவன் ஒருவன் தர்மத்தை கடைபிடிச்சிருக்கிறானோ அவன் என் விஷயத்துல நீ யாப்பா தர்மத்தை கடைபிடிக்கலன்னு கேட்டா ஒரு நியாயம். ஆனா அயோக்கியத்தனத்தை தவிர வேற யாரும் எதையுமே தெரியாத கூட்டம் அதர்மத்தை கேக்கும் தட்டி கேக்குமா நியாயத்தை கேக்குமா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ஒரு கூட்டம் பேசுமா. சரி எப்படி யாராலும் கிருஷ்ணன் பகவான் கூட இருந்ததுனால அது சாத்தியப்பட்டது. அதனாலதான் நேற்றைக்கு ஒரு ஸ்லோகம் கூட நான் ஔவையாருடைய ஒரு இது கூட சொன்னேன், சிவாய நம என்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன், கடவுளை நாம கெட்டியா பிடிச்சுக்கணும், பிடிச்சுக்கிட்டு நாம செய்ய வேண்டியத மும்முரமா செய்யணும், அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழின்னு பாரத்தை கடவுள் மேல போட்டு உட்கார்ந்து எது வருதோ அதை பிரசாதமா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு. இந்த இடத்துல அதை சொல்லிடலாம்னு நினைக்கிறேன், பிறகு நம்ம கீதையில பார்ப்போம். இருந்தாலும் கீதையில உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம், சமயவகுப்பு தொடக்க நிலையில கூட அந்த ஸ்லோகம் வச்சிருக்கிறோம், அதனுடைய முக்கியத்துவம் கருதி. ரெண்டு 47 நினைக்கிறேன், அதிகாரக கர்மண் ஏவ அதிகாரகத்தே மா பலேஷு கதாச்சன. மா கர்ம பல ஹேதுர்பூஹு மாத்தே சங்கோஸ்து அகர்மணி. கர்மணி ஏவ அதிகாரக தே மா
फलेषु कदाचन ஸ்கிரீன்ல தெரிகிறதுல ஏதோ ஒரு மக்கர் பண்ணுது. சரி, இதை பத்தி ஒரு தடவை எனக்கு ஒரு ஞாபகம், நான் ஊர்ல இல்லை ஆனா கேள்விப்பட்டேன், ரஜினிகாந்த் பேசியிருந்தாருன்னு, பலனை எதிர்பார்க்காம காரியம் யார் செய்வாங்க, பலனை எதிர்பார்த்தா காரியம் செய்யணும் அப்படின்னு பேசினாருன்னா அது பெரிய சர்ச்சைக்கு உள்ள ஆச்சதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த இதுக்கு பொருள் சொல்லும் போது விவேகானந்த சாமி டூ யுவர் டியூட்டி வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற துணியில பேசுறாரு. அப்ப முன்னாடி சொன்னது மாதிரி விவேகானந்த சாமியை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ட் ரிசல்ட் என்னவா வருமோங்கிற ஒரு பரிதவிப்பு இல்லாமல் செய் அப்படிங்கறத அவருடைய அர்த்தம். அந்த கர்மயோகம் அதுல கான்டெக்ஸ்ட்ல முன்ன பின்ன படிச்சீங்கன்னா தெரியும், அதுதான் அவருடைய அர்த்தம். கர்மணி அப்படின்னா கர்மத்தில், செயலில், ஏவ மட்டும்தான், தே உனக்கு, அதிகாரக அதிகாரம், செயலில் மட்டும்தான் உனக்கு அதிகாரம். கதாச்சன ஒருபோதும், ஃபலேஷு பலனில், மா அதிகாரக அதிகாரங்கிற கூட சேர்த்துக்கணும், மா பலேஷு அதிகாரக, பலனில் அதிகாரம் இல்லை. மா கர்ம பல ஹேதுகு பூஹு, கர்ம பல ஹேதுகு கர்ம பலனுக்கு காரணமானவன் மா பூஹு ஆகிவிடாதே. தே உனக்கு, அகர்மணி செயல் இன்மையில சோம்பேறித்தனத்துல, சங்கக பற்று வந்துட வேண்டாம் அல்லது ஆசை வந்த வேண்டாம். இது வார்த்தைக்கான அர்த்தம். இது புரியறதுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் நமக்கு புரியணும். சில விஷயங்களை நான் சொல்றேன், ஏன்னா இது வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு இது ஒரு பயனுள்ளதா இருக்கும். இங்க பகவத்கீதை படிக்கிறது முடிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் இங்க கடைபிடிக்கலாம். இது ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு நல்ல குணம். நீங்க கடைபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும், நிம்மதி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை பார்த்து வர ஆரம்பிக்கும். இப்படி சொல்லுவாங்க, ஒரு அம்மா அது ஒருத்தங்க ரெகுலரா கீதா கிளாஸுக்கு போவாங்க, அவங்க வீட்டுல கேட்டாங்க கீத கிளாஸுக்கு போய் என்ன கிடைச்சு, ஒரு மாத்தம் இல்லை அப்படியே இருக்கா அப்படின்னு. சில சமயம் நமக்கே கூட சந்தேகம் வரும், கீத கிளாஸுக்கு போய் நம்மகிட்ட என்னதான் மாத்தம் வந்ததுன்னு. பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னா, முன்னாடி ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், முன்னாடி ஒரு நாளைக்கு 10 தடவை நம்ம சங்கடப்பட்டிருப்போம், பகவத் கிளாஸுக்கு போக ஆரம்பிச்ச பிறகு அது 9, 8, 7, 6 குறையும். ஒரு பூ மலருதுன்னா இப்படி இருக்கும், இப்படி வந்துடாது. அது மலர்றது எப்படி மலருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது, ஆனா மலர்ந்துருக்கும், அவ்வளவு மென்மையா மெதுவா மலரும். அத மாதிரி மாற்றங்கள் ரொம்ப மெதுவா நடக்கும். அப்ப நம்ம ஒரு நாளைக்கு 10 தடவை சங்கடப்பட்டவங்க 9, 8, 7 குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு முன்னாடி சங்கடப்பட்டோம் அப்படின்னா அந்த சங்கடம் மணிக்கூறு கணக்குல நீண்டு போகும். இப்ப எல்லாம் சங்கடம் அப்படி இல்லை. திருவள்ளுவர் சொன்னது மாதிரி,
அந்த கணம் ஒரு குரல் இருக்கு, ரெண்டு விதமா அதுக்கு அர்த்தம் பண்ணலாம். குணமென்னும் குஞ்சேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு. நல்ல உயர்ந்த குணம் உள்ள ஒருத்தருடைய கோபம் அப்படிங்கிறது வெகுளினா கோபம். அந்த ஆளாலேயே ஒரு கணத்துக்கு மேல கோபப்பட முடியாது, அப்படி வரும் வந்த மாதிரி அந்த கோபம் போயிடும். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், அவருடைய கோபத்தை நாம ஒரு கணம் கூட தாங்கிக்கிட முடியாது, அந்த அளவுக்கு அந்த கோபத்துடைய சக்தி இருக்கும். இப்படி ரெண்டு விதமா அதுக்கு அர்த்தம் சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய சங்கடங்கள், இமோஷன்ஸ், பிரச்சனைகள் முன்னாடி ரொம்ப நேரம் நம்மளை பாதிச்சிருக்கும், அந்த பாதிக்கிற நேரம் குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுக்கப்புறம் அந்த சங்கடமோ கோபமோ, ஒரு கோபம் வச்சுக்கோங்களேன் அல்லது சங்கடம் வச்சுக்க, காலா காலத்துக்கு ஞாபகத்துல இருக்கும், ஒரு மாசம் ஆயிருக்கும், ஒரு வருஷம் ஆயிருக்கும், மறக்காது. இப்ப அப்படி இல்ல, அது மறந்துடும். இந்த மாதிரி பகவத்கீதை படிக்கும் போது நமக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நிகழும். அந்த மாதிரி நமக்குள்ள மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு இந்த ஸ்லோகமும். அதனால இந்த ஸ்லோகத்தை கொஞ்சம் விரிவாகவே இந்த இடத்துல நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பிறகு மறுபடியும் நம்ம இதை இன்னொரு ரவுண்டு பார்க்க தான் செய்வோம், வாய்ப்பு இருக்கு. நம்ம அன்றாடம் பல காரியங்களை செய்கிறோம். அந்த காரியங்கள் நாம செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். சுதந்திரக கர்த்தா அப்படின்னு இதை பாணினி சொல்றார். செயல் செய்பவன் சுதந்திரமானவன். யார் சுதந்திரமானவனோ அவன் தான் செயல் செய்பவன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏ அவனுக்கு அதை செய்யவோ செய்யாமல் இருக்கவோ மாற்றி செய்யவோ முடியும். இப்ப நான் வந்து நேருக்கு நேர் கிளாஸ் தான் செல்லுபடியாகும், இருந்தாலும் உதாரணங்கிறனால சொல்றேன், உங்களை எல்லாம் கைதட்டுங்கன்னு சொல்றேன். எனக்கு எந்த கைதட்டல் சத்தமும் கேட்கல, யாரும் நீங்க எல்லாரும் மைக்கை மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க, சட்டாலும் எனக்கு தெரியாது. சில பேர் தட்டி இருக்கலாம், சில பேர் தட்டுறது மாதிரி வச்சிருக்கலாம், சில பேர் தட்டாம இருக்கலாம். நம்மளைத்தான் சொல்றாங்களா, வேற யாரையும் சொல்றாங்களா, சீரியஸா தான் சொல்றாங்களா, விளையாட்டுக்கு சொல்றாங்களா, இப்படி எல்லாம் கேள்வி வரிசை உள்ள வந்திருக்கும். அப்போ செயலை செய்யவோ செய்யாமல் இருக்கவோ மாற்றி செய்யவோ நமக்கு அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு, வாய்ப்பு இருக்கு, சாய்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் கர்மன் ஏவ அதிகாரஸ்தே அப்படின்னு சொல்றது. இந்த அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் நுணுக்கமான ஒரு வார்த்தை. அதுக்குள்ள ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு உரிமை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு, கடமை அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஒரு டிராபிக் போலீஸுக்கு தான் டிராபிக்கை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் அப்படின்னு சொன்னா, டிராபிக் போலீஸ் தான் டிராபிக்கை ஒழுங்குபடுத்தணும், டிராபிக் போலீஸ் கண்டிப்பா ஒழுங்குபடுத்தணும், ரெண்டும் அதுக்குள்ள அடக்கம். நாம போய் டிராபிக் போலீஸ் அதை மாறக்கூடாது, ஒரு ஆத்திர அவசரம் இல்லாத பட்சத்துல. இன்னொன்னு டிராபிக் போலீஸ் அதைத்தான் செய்யணும், போற வர லாரிட்ட போய் பிச்சை கட்டிட்டு இருக்க கூடாது, ரெண்டு அர்த்தம் அதுக்குள்ள நடக்கும். அது மாதிரி செயல் செய்யதான் நமக்கு அதிகாரம் சொல்லும் போது அதுக்குள்ள அது நம்முடைய உரிமைங்கிற அர்த்தமும் இருக்கும், நம்முடைய கடமைங்கிற அர்த்தமும் அதுக்குள்ள இருக்கும். மா பலேஷு பலன்ல கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் சொல்றேன், ரெண்டு கையையும் வேகமா கொண்டு வாங்க.
கொண்டு வந்து ஒன்னாக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஆனா சத்தம் கேட்க கூடாது, வேகமா கொண்டு வந்து ஒன்னாக்குனா அது நான் கொண்டு வரலாம் கொண்டு வராம இருக்கலாம், ஆனா கொண்டு வந்துட்டேன்னா ஒன்னு ஆயிட்டதுன்னா ரெண்டு கை கொட்டினா ஓசை கேட்கும். அந்த ஓசை கேட்கலாமா கூடாதாங்கிறது என் கையில இல்லை. பலன், செயலினுடைய பலன் நம்ம கையில கிடையாது. அது ஆண்டவனுடைய விதிப்படி செயலினுடைய பலன், ஆண்டவனுடைய சட்டப்படி செயலினுடைய பலன் வரும். அப்ப கர்ம பல தாத்தா, கர்ம பலனை கொடுக்கக்கூடியது யாருன்னா ஆண்டவன். ஆண்டவன் ஆண்டவனே வந்து உட்கார்ந்து அப்படி கொடுக்க மாட்டார். அவர் சில திட்டங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கார், சட்டத்திட்டங்கள் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், நியதிகள் ஏற்படுத்தி வச்சிருக்கார், அதுபடி அது தானாவே நடக்கும். அதனாலதான் கிருஷ்ணர் இன்னொரு சொல்லுவார், தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்தி அகர்த்தாரம் அவ்யயம் சாத்துர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாக சக. ஏற்கனவே அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல நான் தான் அதையெல்லாம் செய்தது, ஆனா நான் செய்யல அப்படிம்பார். ஏன்னா அவர் நேரடியாக அதுல இன்வால்வ் ஆகுறது இல்ல, அவருடைய நியதி அதை டேக் கேர் பண்ணிக்குது அப்படிங்கிறதுனால. இப்போ குழந்தை வந்து சொல்லுது, ஏமா எனக்கு 80 மார்க் அப்படின்னு. இந்த 80 மார்க்க குழந்தை எடுத்துதான் வாத்தியார் போட்டாரா? பொதுவா நம்ம குழந்தை தான் எடுத்து நினைச்சிட்டு இருக்கிறோம். பழைய காலத்துல ராணி முத்துன்னு ஒரு புத்தகம் உண்டு. இந்த புத்தகத்துல கடைசி பக்கத்துல ஒரு இது போடுவாங்க, எழுதுவதற்கு தேவையானது பேனா பேப்பர், இந்த மாதிரி ஒரு வரிசையை கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுல எதுன்னு கண்டுபிடிக்கிறதா நமக்கு அறிவாளித்தனம்ங்கிறது மாதிரி போடுவாங்க. அது மாதிரி வாத்தியார் மார்க் போட்டதுனால குழந்தைக்கு மார்க் கிடைச்சதா, குழந்தை படிச்சதுனால மார்க் கிடைச்சதா அப்படின்னா, வாத்தியாரு அவருடைய விருப்ப வெறுப்புனால மார்க் போடல, குழந்தை எப்படி எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுறார். அதனால மார்க் போடுறது வாத்தியாரு தான், ஆனா குழந்தையினுடைய அறிவுக்கு தகுந்தது மாதிரி எழுதியிருக்கிறது தகுந்த மாதிரி போடுறதுனால அது மார்க் போடுறது அவர் இல்லைங்கிற மாதிரி கணக்காயிடும். அது மாதிரி செயலினுடைய பலனை தருகிறது கடவுள் தான், அதனால கர்ம பல தாத்தா அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் வேற இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்க மாத்தியும் சொல்லுவோம், கடவுள் ஒண்ணும் பலன் ஒன்றும் தரது இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க, அந்த ஸ்லோகங்கள் அத்தியாயங்கள் வரும்போது சொல்றேன். இப்போதைக்கு கடவுள் தான் பலனை கொடுக்கறாருன்னு வச்சுக்கோ, கடவுளுடைய நியதி பலனை கொடுக்குதுன்னு வச்சுக்கிட்டா எப்பவுமே அது பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்கும். அப்ப கடவுளினுடைய நியதிப்படி பலன் வருது. இரு பொருள்கள் மோதினால் ஓசை கேட்கணுங்கிறது கடவுளுடைய நியதி, அதனால அந்த ஓசை வருது. இப்போ இந்த ஓசை வரலாம், வராமல் இருக்கலாம், மாற்றி வரலாம், அது அணுகுண்டு வெடிச்சது மாதிரி கேட்கலாம், இல்ல குருவி வெடி வெடிச்சது மாதிரி கேட்கலாம், அப்படி எல்லாம் நம்ம பண்ண முடிவு பண்ண முடியுமா? நம்ம கையில அதெல்லாம் இல்லை, பலன் உள்ள அதிகாரம் நம்ம கிட்ட இல்லை. நான் பிரயத்தனம் காலம் தெய்வம் சொல்லும் போதும் சொன்னேன், பிரயத்தனம் நம்ம கையில இருக்கு, தெய்வம் ஆண்டவன் கையில இருக்கு, ஆண்டவனுடைய நீதியுடைய கையில இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ பலன் இப்படித்தான் வரணும்னு நாம முடிவு பண்ண முடியாது. இந்த பலன் 4 விதமா இருக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அதாவது நாம நினைத்தது மாதிரி பலன் வரலாம், நாம நினைச்சதை விட அதிகமாக வரலாம், நாம நினைச்சதை விட குறைவாக வரலாம், நாம நினைச்சதுக்கு மாறாகவும் வரலாம். ஒரு பையன் பரீட்சை எழுதிட்டு 90 மார்க் கிடைக்கும் அப்படின்னு வந்து வீட்டுல சொல்றான், ரிசல்ட் வருது. வரும்போது பார்த்தா அவனுக்கு 100க்கு 100 கிடைச்சிட்டு, அப்போ அவன் நினைச்சதை விட அதிகமாக கிடைச்சிட்டு, இல்லை 90 கிடைச்சது அவன் நினைச்சது கிடைச்சது, இல்லை 80 கிடைச்சது அவன் நினைச்சதை விட குறைவாக கிடைச்சது, சில சமயங்களில் 25 கிடைக்கலாம். நிறைய குழந்தைகள் அப்படிதான் 100 மார்க்குக்கு எழுதுனேன்னு நினைச்சிட்டு தான் வரும்,
பத்து பார்த்தா 25 இருக்கும். இது பாஸ்ட் கூட ஆகல, ஃபெயில் ஆகி போச்சது, நினைச்சதுக்கு மாறா கிடைக்குது. அப்போ ஒரு எந்த ஒரு செயல்லையும் நாம் ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம்தான், எந்த ஒரு செயல்லையும் பலன் நாம நினைச்சது போலவோ, நினைத்ததை விட அதிகமாகவோ, நினைத்ததை விட குறைவாகவோ, நினைத்ததுக்கு மாறாகவோ பலன் வரலாம். இந்த பலன் நம்ம கையில இல்லை, எப்படி வரப்போகுது நமக்கு தெரியாது. அப்ப புத்திசாலித்தனம் என்ன அப்படின்னா, எப்படி வந்தாலும் ஏத்துக்குது. இத நாம வேற சந்தர்ப்பத்துல சொல்லுவோம், பிரசாத புத்தி. எது வருதோ அதை ஏத்துக்கிற புத்திக்கு பிரசாத புத்தின்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறோம். பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோ உபஜாயதே. அந்த 2:62 தியாயத்தோ விஷயம் புக்ஸ்கெல்லாம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு பிறகு அது முடிக்கும் போது பகவான் இந்த இதை சொல்லி முடிக்கிறார். என்ன அப்படின்னா, எது வருதோ அதை ஏத்துக்கிறது. கோவிலுக்கு போறோம், இன்னைக்கு வந்து சுண்டல் பிரசாதம் வாங்கிக்கிறோம், இன்னொரு நாள் சக்கரை பொங்கல் வாங்கிக்கிறோம், இன்னொரு நாள் புளியோதரை வாங்கிக்கிறோம், ஒரு நாள் துளசி தீர்த்தம் தான், அப்போ வாங்கிக்கிறோம். என்ன கிடைக்குதோ அத அப்படியே ஏத்துக்கிற மனபாவத்துக்கு பிரசாத புத்தின்னு பேர். கர்ம யோகத்துல ஒரு முக்கியமான அம்சம் இது, பலனில் பிரசாத புத்தி அப்படிங்கிறது. நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம இத பயிற்சி பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கம் அதர்வினாய் செல்லுங்கிறது மாதிரி நிம்மதி நம்ம வீடு அட்ரஸ் தேடி வந்து கதவு தட்டி வீட்டுக்கு வரும். பகவத்கீதை நிம்மதியை தரும்னு நான் சொன்னதுக்கு காரணம் இதுவும் ஒண்ணு. அப்போ எந்த ஒரு செயல் செய்தாலும் நான் முன்னமே சொன்னது மாதிரி பிரயத்தனம், காலம், தெய்வம், புத்தியம, சாகசம், தைரியம், புத்தி சக்தி, பராக்கிரம எல்லாம் கணக்கில் எடுத்து காரியம் செய்துட்டோம். செய்த பிறகு என்ன வருதோ அது ஆண்டவனுடைய பிரசாதமா நாம ஏத்துக்கணும். எனக்கு இதுதான் தகுதி, இதுதான் நல்லதுன்னு கடவுள் நினைச்சுக்க அதனால தந்திருக்கார். மாணிக்க வாசகர் நினைக்கிறேன் சொல்வார், வேட்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, அதுல சொல்வார். நான் கேட்பேன், நான் கேட்கறதெல்லாம் தந்துடாதப்பா, நான் முட்டாப்பாய அல்ப புத்தி, என்னத்தையாவது கட்டி தொலைச்சிருவேன், நான் அப்படி கேட்கறதெல்லாம் தந்துடாத, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தா அப்படிம்பார். அதே மாதிரி பகவான் எது தாராரோ அதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நாம அதை ஏத்துக்கணும். சரி, ஒருவேளை நாம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்த்தத மாதிரி கிடைக்கல, அதுக்காக வேண்டி மேற்கொண்டு அதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதா அப்படின்னா, உத்திஷ்டத ஜாகிரத பிராப்திய வரான் நிபோதத அரைஸ் அவேக் ஸ்டாப் நாட் இல் த கோல் இஸ் ரீச்ட் அப்படின்னு கடோபநிஷத்துல இருந்து விவேகன்சான் சொல்றாரு இல்லையா. நம்முடைய லட்சியத்தை அடைகிற வரைக்கும் நாம முயற்சி பண்ணலாம், ஒரு குறையும் இல்லை, கடவுள் வந்து கண்ணை குத்த மாட்டேன். நம்ம ஒரு வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் ரிசல்ட்ஸ்னா, நம்முடைய செயல்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும், ஒரு குறிக்கோள் இருக்கும், அந்த குறிக்கோளை அடைகிறதுக்கு அடைகிற வரைக்கும் நாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அந்த பாதையில ஒருவேளை கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு எங்க கோட்டை விட்டோம், இதை இன்னும் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணுனா நாம நினைச்ச ரிசல்ட்டையே அடையலாம் அப்படின்னு நாம தொடர்ந்து முயற்சி பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுதான் இந்த ஸ்லோகம் நமக்கு சொல்ல வருது. கர்மன் ஏவ அதிகாரஸ்தே அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். அப்ப நாம முயற்சி பண்றோம், செயல் செய்கிறோம், அந்த செயல் செய்யும் போது இந்த ஒரு பாவனையோட செய்யணும். என்ன செயல் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னா இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு.
கர்மயோகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுல ஒரு சின்ன துளிய வழக்கம் போல அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தொட்டு காமிச்சுட்டே இருக்கிறேன். இப்ப இன்னைக்கு ஒண்ணு தொட்டு காமிச்சேன். இப்போ இந்த பகவத்கீதை படிக்கிறதுக்கு தகுதி வேணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு இடையில இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இத முண்டக்கோ உபனிஷத் சொல்லும் போது பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதம் ஆயார். இந்த உலகத்துல கர்மத்தினால செய்து பல விஷயங்களையும் அடையிறதுக்கு முயற்சி பண்ணி ஒருத்தன் தளர்ந்து போனான். படிச்சா, வேலைக்கு போனா, கல்யாணம் பண்ணா, குழந்தை பெற்றுக்கிட்டான், குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, குழந்தைகளுக்கு பேரம் பேத்தி பார்த்தாச்சு, ஆனாலும் நிம்மதி அப்படிங்கிறது தொடுவான மாதிரி அது போய்கிட்டே இருக்கு, பிடிக்க முடியல. யார் இதை உணர்ந்துகிட்டாங்களோ அவன் பரீட்சிய லோகான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். நிர்வேத மாயாத், அவனுக்கு வைராகியம் வந்தது. ஓஹோ, இந்த உலகத்துல உள்ள விஷயங்கள்ல நாம இப்படி உழந்துகிட்டே இருந்தோம்னா நிம்மதி அடைய முடியாது. நாஸ்தி அக்ருதக கிருத்தேன, செயல்கள் மூலமாக மோக்ஷத்தை அடைய முடியாது அப்படின்னு உணர்ந்த அவன் தத்துவிஞானார்த்தம் சக குருமேவ அபிகச்சே. அந்த ரகசியத்தை, முக்தி அடைகிற ரகசியத்தை தெரியறதுக்காக வேண்டி குருவு கிட்ட போனான். நான் என்ன முதல் வகுப்புல இருந்தே உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன், சாதுக்களை கெட்டியா பிடிச்சுக்குங்க. ஏன்னா சாதுக்களை பிடிக்கிறதுல உங்களுக்கு ஒரு மல்டி கெயின் இருக்கு. ஆல் இன் ஒன், டூ இன் ஒன், த்ரீ இன் ஒன் எல்லாம் சொல்லுவாங்க, இது ஆல் இன் ஒன் மாதிரி. நீங்க சாதுக்களை கௌரவிச்சீங்க அப்படின்னா, சாதுக்களை பணிஞ்சீங்க அப்படின்னா, ரிஷி யஜ்ஞமும் நடந்துடும், தேவ யஜ்ஞமும் நடந்துடும். ஏன்னா அடியாருக்கு அடியேன் அப்படின்னு சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்துருக்காரு. இறைவனுடைய அடியார்கள் யாரோ அவங்களுக்கு நான் அடியேனா இருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. வைஷ்ணவ சம்பிரதாயத்திலும் சரி, சைவ சம்பிரதாயத்திலும் சரி, ரொம்ப பிரபலம். அப்ப பகவானே தொண்டனுக்கு தொண்டனா இருக்கிறாருன்னா ஒரு பாடல் கூட உண்டு, அடுத்த வகுப்புல அது விரிவா சொல்றேன். பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனோ நான்முகன் படைப்பு அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. நமக்கு வகுப்பு முடிகிற நேரம் இருக்கிறனால அந்த பாடலை அடுத்த வகுப்புல பாத்துக்கலாம். அப்போ ஒரு நரயஜம் அல்ல அதித்தி யஜம்னு பார்த்தாலும் அதுவும் அதுக்குள்ள அடக்கம். மூதாதையரை வழிபாடுன்னு எடுத்தா நம்ம கோத்திரம்லாம் ரிஷிகளை வச்சுதான் சொல்றோம். ஏதாவது ரிஷி, நம்ம ரிஷியுடைய கோத்திரத்துலதான் நம்ம வந்திருக்கிறோம். விவேகானந்த சாமி சொல்றாரு வெளிநாட்டுக்காரங்க கிட்ட, அவங்க இந்து மதத்தை இல்ல இந்து கிண்டில கிண்டல் பண்ணிருக்காங்க. அப்ப அவர் சொன்னாரு விவேகானந்த சாமி, ஏய் நீ எல்லாம் 1500 வருஷத்துக்கு முன்னால கோவணம் கூட உடுத்த தெரியாம நிர்வாணமா தெரிஞ்ச காலத்துல எங்க நாட்டுல நாகரிகத்தினுடைய உச்சத்துல இருந்தோம், செல்வ செழிப்புல நாங்க மிதந்துட்டு இருந்தோம். உன்னுடைய மூதாதையர் யாரு நீ தேடி பார்த்தேனா ஹிஸ்டரி உனக்கு என்ன சொல்லும்னா, எவனோ கொள்ளக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். எங்களுடைய மூதர்கள் யாரு நாங்க தேடி பார்த்தா அது ரிஷிகள்னு சொல்லுவோம் வரும் அப்படிங்கிற மாதிரி விவேகானந்த சாமி பேசுறார். பொதுவா நாம வந்து இந்த கோத்திரத்துல வந்தவங்கன்னு சொல்றதுனால, அத ரிஷிகள் கோத்திரத்தை சொல்றதுனால விவேகானந்த சாமி சொல்றாரு. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு ஒரு சாபம் இருக்கு, நமக்கு எல்லாம் நம்ம என்ன கோத்திரம்னு தெரியாது, பெரும்பான்மையானவங்களுக்கு நம்ம. அதனால இப்ப கோவில்ல போய் கோத்திரம் தெரியலன்னு சொல்றதுக்கு ஒரு வெக்கம். அதனால ஒரு பெரிய எல்லாம் விவரம் தெரிஞ்ச மாதிரி சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் அப்படின்னு அடிச்சு விட்டுருது. கடவுள் பேரால கோத்திரம் கிடையாது, ரிஷிகள் பேரால மட்டும்தான் கோத்திரம் உண்டு. சரி, எப்படி ஆனாலும் நாம மூதாதையர்கள் வழிபட்ட புண்ணியமும் அதுல கிடைச்சிடும். பஞ்சமகா யஜ்ஞத்துல 4 யஜ்ஞமும் செய்த புண்ணியம் ஒரு சாதுக்களை வழிபடுறதுனால, கௌரவிக்கிறதுனால, வணங்குறதுனால நமக்கு கிடைச்சிடும். அவ்வளவு உயர்ந்தது சாது வழிபாடு. அந்த குருமார்கள் வழிபாடு இல்லாததுதான் நமக்கு பல குழப்பங்களுக்கு காரணம். என்ன பண்ணணும் தெரியாது, எப்ப பண்ணணும் தெரியாது, எந்த சாமியை என்ன பெயர் சொல்லி கும்பிடணும் தெரியாது, எந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணணும் தெரியாது, எப்படி ஜெபம் பண்ணணும் தெரியாது, எப்படி வழிபாடு பண்ணணும் தெரியாது.
எவ்வளவோ தெரியாது எல்லாத்துக்கும் காரணம் நமக்கு ஒரு வழிகாட்டி தேசிகன் இல்லாம இருக்கிறது அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புலயே பேச சொல்லி இருக்கிறேன். அப்புறம் அந்த குரு கிட்ட போறான் எப்படி போறான் அப்படின்னா சமித் பாணிகி, குருவுக்கு தேவையான பொருட்களை கையில கொண்டு போறான். பாணிகி கை, சமித் பாணிகினா குருவுக்கு தேவையான பொருட்களை கொண்டு போறான் அப்படின்னு முண்டக உபநிஷத்துல முதல் முண்டகத்துல இரண்டாவது கண்டத்துல 12வது மந்திரம் சொல்லுது. இப்ப இந்த மாதிரி ஒரு வைராக்கியம் நமக்கு வரணும், அப்படி வைராகியம் வரணும் அப்படின்னா நாம நம்முடைய கடமைகளை செய்யணும். கடமைகளை செய்யறதுக்கும் வைராகியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நாம பார்க்கணும். இதை செய்யறதுல இந்த பஞ்சமகா யஜ்ஞம் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது தானம் அப்படிங்கிறது இதுல நமக்கு ரொம்ப குயிக்கா ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்லி வச்சிருக்கிறேன் ஏற்கனவே. அது பெண்டிங்ல, அதனுடைய விரிவு பெண்டிங்ல இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம இனி வரக்கூடிய வகுப்புல தொடருவோம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்டுக்கலாம். சொல்லுங்க ஜி. செயல் செய்பவன் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா, திருப்பி சொல்லுங்க. செயல் செய்பவன், செயல் செய்பவனுக்கு அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த விஷயம் ஒண்ணும் புரியல. அத ஒண்ணு அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா கொஞ்சம் கூட? செயல் செய்பவன்னா யாரு, யாருன்னு அந்த யாரு செயல் செய்யறவன் சொல்லி, யார் யாருக்கு தகுதி என்ன செயல் செய்யறவனுங்க? அதாவது நாம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நாம தான் பொறுப்பு. நாம எத்தனை மணிக்கு உறக்க எழும்புறோங்கிறதும் நாம தான் முடிவு பண்றோம். இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கறது நம்ம தான் முடிவு பண்றோம். சாப்பிடணுமா வேண்டாமா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்றோம். வேலைக்கு போகணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்றோம். என்ன வேலை செய்யணுங்கிறத முடிவு பண்றோம். எவ்வளவு வேலை செய்யணுங்கிறத முடிவு பண்றோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் செயல் செய்கிறவன் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல சொல்றோம். நம்ம அன்றாடம் பல செயல்கள் செய்துட்டு இருக்கிறோம். இதுல கடமைன்னு வரும்போது அதுக்கு ஒரு ஸ்டெப் அர்த்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வரும். செயல்ங்கிறது வெறுமரே பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது, அந்த அர்த்தத்துல அதெல்லாம் கூட செயலா இருந்தாலும் அந்த அர்த்தத்துல பகவத்கீதையில எல்லா இடத்துலையும் எடுக்கல. கடமை அப்படிங்கிற அர்த்தத்துலதான் பல இடங்கள்லயும் எடுத்திருக்குது. பொதுவா நம்ம புரிகிறதுக்காக வேண்டி நம்ம இந்த சாதாரண உதாரணங்கள் எல்லாம் சொல்றோம். அவ்வளவுதான், எல்லாமே செயல் தான். அதுல நம்முடைய கடமையா இருக்கக்கூடிய செயல்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் பெற்றதா இருக்கும். அதனால செயல் செய்யறது அப்படிங்கறது நம்ம எல்லாருமே செயல் செய்யறவங்க தான். இப்ப நான் வகுப்பு எடுத்துட்டு இருக்கிறேன், அது ஒரு செயல். நீங்க வகுப்பு கேட்டுட்டு இருக்கீங்க, அது ஒரு செயல். எல்லாமே செயல் தான், நாம தான் செய்யறவங்க அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல. செயல் செய்யற இடத்துல கர்மத்துக்கு கர்மத்துக்கு இடம் இருக்கா? ஒரு செயல் செய்யறோம், இது கர்மத்தினாலதான் நீ செய்யற அப்படின்ற மாதிரி இருக்கா? ஆமா, அது வந்து அதுதான் விதின்னு அந்த கேள்வி கேட்டவங்க கேட்டாங்க. ஒரு செயல்ல ரெண்டு அம்சமும் இருக்கும், விதி அம்சமும் இருக்கலாம், மதிய அம்சமும் இருக்கலாம். இப்போ நான் ஏன் இப்ப வகுப்பு எடுக்கிறேன் அப்படிங்கிறது, நான் வகுப்பு எடுக்கணும்னு முடிவு பண்ணி அதனால எடுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம். எனக்கு வகுப்பு எடுக்கணும்னு எனக்கு தலையெழுத்து இருந்திருக்கு, கர்ம வேற இருந்திருக்கு, அதனால வகுப்பு எடுக்கிறேன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நாம வந்து லிட்மஸ் டெஸ்ட், இத சரியா பிரிச்சு அறிஞ்சுக்கிறது அப்படிங்கறது அவ்வளவு எளிதில்ல. ககனா கர்மனோ கதிகி அப்படின்னு கீதையிலே ஒரு இடத்துல பகவான் சொல்ல போறார். கர்மத்தினுடைய போக்கு உணர்தற்கு அரியது அப்படின்னு.
அதனால இதை வந்து நான் என்னுடைய ஃப்ரீவில்னால செய்கிறேனா இல்ல என்னுடைய தலையெழுத்துனால செய்கிறதா அப்படின்னு சொல்லும் போது நான் வேணா நான் ஃப்ரீவில்னால செய்யறேன்னு சொல்லலாம். வேற யாராவது இல்ல இல்ல அது உங்க தலையெழுத்து அதனாலதான் நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பொதுவா முடிவு இல்லை. ஆனால் என்னுடைய ஆச்சாரிய சாமி ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி சொன்னார். அந்த சமயத்துல நான் படிக்க புதுசு, என்னால் அதை ஜீரணிக்க முடியல. பிறகு அவர் அவருடைய வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கிறத பார்த்து நான் அதை ஜீரணிச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, நாம செய்கிற எல்லா விஷயங்களுக்கும் செயல்களுக்கும் நாம தான் பொறுப்பு அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப நான் என் மனசுக்குள்ள ஓடிச்சது, அது எப்படி நம்ம செய்யற எல்லாத்துக்கும் நாம பொறுப்பா இருக்க முடியும்? ஏன்னா இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய எல்லா செயலுமே நாம விரும்பி செய்யறது இல்லை. நாம விரும்பி செய்யற செயல்களுக்கு எல்லாம் நாம பொறுப்பே ஆக்கலாம், தப்பு இல்லை. ஆனா நம்ம விரும்பாமலும் பல காரியங்கள் செய்யறோமே. உதாரணத்துக்கு, நமக்கு வந்து பாம்பே ரவை உப்புமா பிடிக்காது. ஏன்னா அது வந்து கோதம்புல உள்ள வேஸ்ட் கழிவு, அதுல நார்ச்சத்து கிடையாது, மலச்சிக்கல் எல்லாம் உண்டு பண்ணும். ஆனா ஊர் உலகத்துல பாத்தீங்கன்னா டிஃபன் பண்றதுக்கு அது ரொம்ப ஈஸி, அதனால எல்லாரும் அதெல்லாம் டிஃபன் பண்ணுவாங்க. அதுவும் முக்கியமா நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுதான் டிஃபனா இருக்கும். சரி, இப்ப டிஃபன் பண்ணிட்டாங்க வீட்டுல, நாம என்ன பண்றோம்? நமக்கு பிடிக்காது, ஆனா அவங்க மனசு சங்கடப்படுத்த விரும்பல, நம்ம சாப்பிட்டுறோம். கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கு அதுக்கு ஸ்பெஷல் டெக்னிக் எல்லாம் வச்சிருக்கிறோம். உப்புமா கூட வாழைப்பழத்தை போட்டு கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுருவோம். அதுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் தான் வாழைப்பழம் சரியாக்கிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த டெக்னிக் வேற ஒரு இடத்துல இல்ல, நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கு. சரி, எப்படியானாலும் இவை நமக்கு வந்து இன்னைக்கு இட்லி சாப்பிடலான் இருக்கலாம், அல்லது பூரி சாப்பிடலான் இருக்கலாம், அல்லது தோசை சாப்பிடலான் இருக்கலாம், அது நம்முடைய விருப்பம். ஆனா நம்ம வீட்டுல வீட்டம்மா என்ன பண்றாங்களோ அதை நம்ம சாப்பிட்டுக்கிறோம், ஏத்துக்கிறோம். அப்ப அது நம்ம விரும்பி செய்த செயல் ஆகுமா? இந்த மாதிரி என் மனசுக்குள்ள கேள்வி. அதாவது சூழ்நிலையினுடைய பிரஷர்னால வேண்டா வெறுப்பாக நாம பல சமயங்கள்ல செயல்கள் செய்கிறோம். எல்லா செயல்களுமே நாம செய்யணும்னு முடிவு பண்ணி முழு ஈடுபாட்டோட விருப்பத்தோட நாம செய்யறது இல்லை. கணவனுக்காக வேண்டி மனைவிகள் காரியம் பண்ணுவாங்க, மனைவிக்காக வேண்டி கணவர்கள் காரியம் பண்ணுவாங்க, பெற்றோருக்காக வேண்டி குழந்தைகள் காரியம் பண்ணுவாங்க, குழந்தைகளுக்காக வேண்டி பெற்றோர்கள் காரியம் பண்ணுவாங்க. அம்மா வந்து டான்சர் ஆகணும்னு நினைச்சாங்க, ஆக முடியல, பிள்ளைய டான்ஸுக்கு அனுப்புவாங்க. அப்பா டாக்டர் ஆகணும்னு நினைச்சிருப்பாரு, ஆக முடியல, பிள்ளைய டாக்டர் ஆகணும்னு படிக்க வைப்பாரு. பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில பாக்குறோம், விருப்பம் படாம நாம காரியம் செய்யறோம். அதனால சாமி அதை சொன்ன போது எனக்கு அதை ஒத்துக்க முடியல. நாம என்ன செயல் செய்தாலும் அதுக்கு நாம தான் பொறுப்பு அப்படின்னு சொன்ன போது ஒத்துக்க முடியல. பிறகு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு போன்ல அவர் பேசிட்டு இருக்கும் போது நான் கிட்ட உட்கார்ந்து இருந்தேன், அதெல்லாம் ஒட்டு கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, எதிர்ப்பு தரப்பிலிருந்து அவர்கிட்ட சொல்றாங்க, இல்ல இல்ல இது வந்து அவங்களுடைய வேலைதான், அவங்கதான் உங்களை இப்படி கட்டாயப்படுத்தி செய்ய வச்சுட்டாங்க அப்படிங்கிற துணியில அவங்க பேசுவாங்களா இருக்கும், எனக்கு தெரியாது. எதிர்ப்புகள் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது, நான் யூகிச்சுக்கிட்டேன். ஆனா எங்க சாமி சொன்னாரு, இல்ல அவங்க அப்படி சொல்லி இருந்தாலும் இதை செய்கிறேன் அப்படிங்கிற கடைசி முடிவு நான் தானே எடுத்தேன், அதனால அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னாரு. அத மாதிரி நீங்க என்கிட்ட கீதா கிளாஸ் கேட்டிருக்கலாம், நான் 5 வருஷமா தட்டி கடிச்சிட்டு இருக்கிறவன். இப்ப எனக்கு தட்டி கடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா தட்டி கடிக்காம நான் சரி எடுப்போன்னு ஒத்துக்கிட்டேனே, அதனால அதுக்கு நான் தான் பொறுப்பு ஏத்துக்கணும். நான் தான், எனக்கு தான் அந்த புண்ணியம் வந்து சேரும், உங்க யாருக்கு நான் பங்கு தரமாட்டேன். அதனால நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு கடைசி அந்த முடிவு நம்ம செய்யலாம், விரும்பியோ விரும்பாமலோ செய்வோன்னு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அது நம்ம தானே எடுக்கிறோம். அதனால அந்த ஃப்ரீவில நம்ம பயன்படுத்தி எடுக்கிறதுனால அதுக்கு பொறுப்பு நாம தான் ஆகணும், நாம தான் ஏத்துக்கணும். அதனால அவன் சொன்னா நான் செய்தேன், அதனால அந்த பாவம் எல்லாம் அவனுக்கு போட்டுங்கிற கதை வால்மீகியிலேயே நடக்கல, நமக்கு மட்டும் நடக்குமா? வால்மீகி ராமாயணத்துல அப்படித்தானே,
நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு வேண்டாம் கொள்ளை அடிக்கிறேன், எங்க அப்பா அம்மாவுக்கு வேண்டாம் கொள்ளை அடிக்கிறேன் அப்படின்னாரு. முனிவர் போய் கேட்டுட்டு வாங்கலாம், பல பாவத்துல பங்கெடு பாக்கலாம் கேட்டுட்டு வாங்கினாரு. எல்லாத்தையும் காப்பாத்த வேண்டியது உங்க கடமை, நீங்க எப்படி கொண்டு காப்பாத்துனா என்ன, அதுக்கு பாவ முடியல நீங்க தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு வால்மீகி ஆனாரு ரத்னாகரன். அதனால அன்றாட நடைமுறை வாழ்க்கையில சில பேர் விதியை பிடிச்சு தொங்க விரும்புறாங்க, அவங்க எல்லாம் தலைவு எழுத்து அப்படிதான் நடக்குது அப்படின்னு சொல்ல விரும்புவாங்க. நம்ம அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் போக வேண்டியது இல்ல, நாம தான் முடிவெடுக்கிறோம், நாம தான் செய்கிறோம், நம்முடைய செயலுக்கு நாம பொறுப்பு எடுத்துக்கிறோம் தான் நல்லது. அப்பதான் நம்ம வாழ்க்கையில நாம கொஞ்சம் யோகியாகும். இல்லைன்னா எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிக்கிட்டு ஆண்டவன் என்ன பண்ண வச்சா நான் என்ன பண்ணுவேன் சொன்னேன். உங்களுக்கு உங்க கிளாஸ்ல சொன்னேன்னு தெரியல, எந்த கிளாஸ் சொன்ன ஞாபகம் இல்ல, உங்க கிளாஸ் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஜானாமி தர்மம் நச்சமே பிரவிற்த்திஹி, ஜானாமி அதர்மம் நச்சமே நிவிற்த்திஹி. எனக்கு தர்மம் எதுன்னு தெரியும், செய்ய முடியாது என்னால, அதர்மம் எதுன்னு தெரியும், என்னால செய்யாம இருக்க முடியாது. கேனாவி தேவேன ஹிருதிஸ்திதேன யதா நியுக்தோஸ்மி ததா கரோ. ஏதோ ஒரு பூதம் எனக்கு உள்ள இருந்துகிட்டு பாவத்தை செய் பாவத்தை செய்னு தூண்டுது, அதனால நான் செய்யறேன் அப்படின்னு துரியோதனை தான் செய்ய அயோக்கிய தினத்துக்கெல்லாம் ஒரு செப்பக்கெட்டு கட்டினான். ஆனா அது ஆண்டவங்கிட்ட அந்த செப்பக்கெட்டு செல்லுபடி ஆகாது, அவன் அவன் செய்யறதுக்கு அவன் அவன் தான் அனுபவிக்கணும், அவன் அவன் தான் பொறுப்பேற்றுக்கணும். நீங்க விரும்பி செய்தீங்களோ விரும்பாம செய்யுங்களோ அது வேற கதை, ஆனா நீங்க செய்யறதுக்கு நீங்க தான் பொறுப்பேற்று, நாம செய்யறதுக்கு நாம தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, கணியன் பூங்குந்தனாரா. சரி, இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்திக்குவோம், தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம். வேற ஏதாவது சொல்ல சொல்ல வேண்டியிருக்கா? அடுத்த நாளைக்கு வகுப்பு இருக்கு, நமக்கு நோட்டிபிகேஷன் குரூப்ல வந்துடும். வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து வகுப்பு இருக்கும், வெள்ளி சனி மட்டும் ஒரு இடைவெளி. பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மை கொள்ளுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ அந்தனர் வானவராணினம் வீழ தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. ஹரிஹி ஓம் தத் சத், சர்வம் ப்ரஹ்மார்ப்பணமஸ்து, ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. நான் திடீர்னு ஏதாவது வகுப்புல இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு கேட்டாலும் கேட்பேன், அதனால பாயிண்ட் எல்லாம் குறிச்சு குறிச்சு வச்சுக்கோங்க.